ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎம் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மெதுவடை தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன டம்ளர் அளவில் உளுந்து எடுத்திருக்கேங்க. ஒரு 100 கம்மியாக தான் இருக்கும். எடுத்து ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சாச்சிங்க. ஒரே ஒரு பல்லாரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு குத்து கைப்பிள்ளை கருவேப்பிலை, ஒரே ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 பச்சை மிளகாங்க போதும். இது ரொம்ப காரமெலாம் இருக்காதுங்க, சரியாக வரும். இன்றைக்கி மிக்சியில் தாங்க பண்ண போகிறோம். மிக்சியில் ஒரு சொட்டு கூட எண்ணெயே குடிக்காது, அந்த மாதிரி தாங்க பண்ண போகிறோம். வாங்க, மிக்சி ஜாரு இன்றைக்கி சின்னது தான் எடுத்திருக்கேன், அதில் தான் அரைச்சிருக்கேன். நல்லாவே உங்களுக்கு தண்ணி ரொம்ப தெளித்து அரைக்கக்கூடாதுங்க, லைட்டாகவே தெளித்து அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம், கருவேப்பிலை, மிளகு, சீரகம், மிளகாய், இஞ்சியில் இன்றைக்கி எதுவுமே போடலை. உங்களுக்கு சிம்பிளாகவே ஈஸியாக ஒரே 2 நிமிஷத்தில் கூட இந்த ரெசிபி செஞ்சிடலாம். உளுந்து மட்டும்தாங்க ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும், மற்றபடி வேறு எதுவுமே நீங்கள் இதில் நான் சேர்க்கலை. இது தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஒரு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. புழுங்கரிசி மாவுனாலும் சரி, பச்சரிசி மாவுனாலும் சரி, எடுத்துகிட்டு நல்லா எல்லாமே சேர்த்து மொத்தமாக பிசைஞ்சிக்கோங்க. மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இது பாருங்கள், இந்த இப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா, அடுப்பை ஏற்கனவே பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேங்க. அதில் ஒரு ஸ்பூன் சூடான எண்ணெய் தாங்க 1 ஸ்பூன் எடுத்து மாவில் ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சம் எதுக்கு ஊற்றுறேன்னா மொறுமொறுன் இருக்கும். இப்போ பாருங்கள் நமக்கு எப்படி போடணும்னு, குண்டு குண்டாக இருக்கும் மெதுவடை. நீங்கள் என்ன சைஸில் வேணாலும் போட்டுக்கலாம், நடுவில் ஓட்டை போட்டும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி அந்த மாதிரி போடலை, குண்டு தான் போட்டிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு எல்லாத்தையுமே ஒன்று ஓல போட்டு எடுத்துக்கிடணுங்க. பக்கத்தில் டீ வேற வச்சுருக்கோம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க இது செஞ்சிட்ருக்கோம். உங்களுக்கு மிக்சிலேயே எப்படி பண்ணலாங்கிறத நீங்கள் இதுமாரி பாருங்கள், பார்த்துட்டு செய்யுங்க. இந்த அளவு வரவுமே போதும், நல்லாவே வெந்துருச்சு. அடுப்பை மட்டும் சிம்லேயே வச்சுக்கோங்க, கூட வச்சுருக்க வேண்டாம். இந்த அளவு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம போட்டது பாருங்கள், அப்படியே ஊற்றின எண்ணெய் எல்லாமே அப்படியே தான் இருக்குது, ஒரு சொட்டு கூட எண்ணெய் குடிச்சிருக்காது. வடை எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். ரெண்டாவது வேணும் உங்களுக்கு, ஓட்டை போட்டு நல்லா போட்டாச்சிங்க, அந்த மாதிரியும் போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள் இன்றைக்கி எடுத்ததே நமக்கு ஒரு 50 கிராம் கொஞ்சம் கூட தாங்க இழுக்கும், 100 கம்மியாக தான் எடுத்திருந்தோம் பருப்பு. ஒரு 10 வடை கிட்டக்கு எடுத்துருக்குங்க. நீங்கள் பாருங்கள் அதில் எவ்வளோ சாஃப்டாக உள்ளே எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சத்தமும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அதுக்கு தான் நம்ம இந்த அரிசி மாவு 1 ஸ்பூன் சேர்க்குறது. இது நீங்கள் கிரைண்டரில் போட்டு ஆட்டணும் அப்படிங்கிறதே இல்லை, மிக்சி எடுத்தாலே போதும். சூப்பராக 1 சொட்டு கூட என் கையை பாருங்கள், 1 சொட்டு கூட எண்ணெய் குடிச்சிருக்காது. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.